கிரைஸ்தலான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே உள்ள மேன்மையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களையும் ஜெயமெடுக்க முடியும் என்றே ஆனால், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் எதற்காக இயேசு இத்தனை பாடுகளை பட வேண்டும்? அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவ்வளவு காயங்களும் அடிகளும் அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு செல்வதற்கான காரணம் என்ன? அவர் ரத்தம் தான் சிந்தப்பட வேண்டுமேயானால் வேறு எத்தனையோ காரியங்கள் மூலமாக அவர் ரத்தம் சிந்தியிருக்கலாமே, எதற்காக இத்தனை பாடுகள் பட வேண்டும் என்று யோசிப்பேமேயானால், அவர் பட்ட ஒவ்வொரு பாடுகளிலும் நமக்கான விடுதலை உள்ளே இருக்கிறது. அவர் முன்முடி சூட்டப்பட்டது நிமித்தமாக, அவர் கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாக, அவர் கசையடி வாங்கிய நிமித்தமாக, அவர் சிலுவையிலே தொங்கப்பட்டது நிமித்தமாக, ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றிலும் விடுதலை கொடுக்கும்படியாகவே இத்தனை பாடுகள் பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். இந்த நாளிலே பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3 அதனுடைய 13 வசனத்தை பார்க்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கும்படியாகவே நமக்காக இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்கப்பட்டார். எதற்காக மரத்திலே தொங்கப்பட வேண்டும் என்றால், மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்கு சாபமாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே ஒரு தலைமுறை தலைமுறையாக ஒரு சாபங்கள் பின்தொடர்ந்து வரலாம். அல்லது முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாக நீங்கள் இப்பொழுது ஒரு சாபத்தின் கட்டுகளை மாட்டிக்கொண்டு இருக்கலாம். இந்த சாபத்தின் கட்டுகளில் இருக்கிற உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாகவோ, நீங்கள் செய்கிற எந்த ஒரு பரிகாரத்தின் நிமித்தமாகவோ விடுதலையை பார்க்கவே முடியாது, விடுதலையை கொடுக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சாபத்தை நீங்களாக்கும்படியாகவே அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று நீங்கள் என்று விசுவாசித்து தேவனை நோக்கி பார்க்கிற அன்றுதான் உங்கள் வாழ்க்கையிலே சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கான சாபத்திற்கு தீர்வு சிலுவையில் தான் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகளுக்கான தீர்வு சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே தான் இருக்கிறது. சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே அவருடைய ரத்தத்தினாலே உங்கள் வாழ்க்கையில எல்லா சாப கட்டுகள் முடையும். நீங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக புது சிருஷ்டியை மாறுவீர்கள். சாபம் எல்லாம் முறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயமுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய சாபத்திற்காகவே அவர் சிலுவையிலே தொங்கியிருக்கிறார். அவர் சிலுவையிலே தொங்கப்பட்டது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் நாளிலே சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்க போகிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள், நிச்சயமாகவே பெரிய விடுதலையை காண்பீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.